பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். விஷுவல் ஸ்டிமுலேஷன் ஆர் எனி ஸ்டிமுலேஷன் செய்யும்பொழுது ஒரு மதர் வந்து அமைதியான ஒரு ஆல்ஃபா ஸ்டேட்டில் இருக்கணும் இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். குழந்தைக்கும் சில கண்டிஷன்ஸ் நம்ம மனசில் வச்சுக்கணும். தோ நாம் சொல்லியிருந்தோம், குழந்தைங்க இயற்கையிலேயே அவங்க எல்லாருமே ஆல்ஃபால் தான் இருக்காங்க, அமைதியான சூழ்நிலை தான் இருக்காங்க. நம்ம தான் அவங்கள வந்து பீட்டா ஸ்டேஜ் அஜிடேட்டட் ஸ்டேஜுக்கு கொண்டு வர்றோம் பிகாஸ் ஆஃப் அவர் பீயிங் இன் தட் ஸ்டேட். அதுக்கு என்ன, ஆனால் அதே நேரத்தில் ஒரு சில ப்ரிகாஷன்ஸையும் நம்ம கவனிக்கணும். குழந்தைக்கு வந்து பசியாக இருக்குதான்னு பார்த்துங்க. ஒரு பசியான நேரத்தில் இந்த ஸ்டிமுலேஷன் எக்ஸசைசஸ் நீங்கள் செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கவனம் செலுத்தாது, இட் வில் நாட் பே அட்டென்ஷன் டு யூ. அதே போல் ஒரு குழந்தை தூங்குகிற நேரம் அந்த நேரத்தில் உட்கார வச்சுக்கணும், விஷுவல் ஸ்டிமுலேஷன் ஆடிட்ரி ஸ்டிமுலேஷன் இதெல்லாம் எக்ஸசைஸ் எல்லாம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் நல்லா இருக்காது, அது சரியாக வராது, அது வந்து தூக்கத்தில் கவனம் இருக்கும், தூங்கிடும். அதே போல் நண்பர்கள் கூட விளையாடுறது, வலி இருக்கிறது, விளையாட்டு மூடில் இருக்கிறது, ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்குதுன்னா அதை முதல்ல கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு கொண்டு வரணும். ஓகேங்களா? இப்போது விஷுவல் ஸ்டிமுலேஷனில் நம்ம வந்து எப்படி வார்த்தைகளை வேர்ட்ஸ் சொல்லி கொடுக்குறதால மைண்டுக்குள்ளே அந்த பாத்வேஸ் கிரியேட் பண்ணி நாளைக்கு ஒரு வேர்டை பார்க்கும்போது ஈஸியாக அதனால் படிக்க முடியும், இன்னும் வேகமாக படிக்கக்கூடிய படித்து புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மையை அந்த கேப்பபிலிட்டியை வி ஆர் ஏபிள் டு நர்ச்சர், அதை வளர்க்கிறோம். அதே போல் மேத்ஸ் போன முறை பார்க்கும்போது பார்த்தோம் அந்த நம்பர்ஸ் எப்படி காமிக்கணும், டாட் கார்ட்ஸை காமிக்கிறது எப்படின்றத நம்ம போன நிகழ்ச்சியில் பார்த்தோம். இப்போ அதே போல் ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொடுக்கணும்னா அதுக்கு வந்து நம்ம சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றிய படங்களை நாம் வைத்து முதலில் ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு குழந்தைக்கு ஒரு 6 மாத குழந்தைக்கு ஈவன் 3.5 முடிஞ்சு 4 மாத குழந்தைக்கு கரெக்டாக சொல்கிற 3 மாதம் முடிந்த பின் இந்த பயிற்சியை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். மைஸ்மார்ட் பேபியில் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னா 3 மாதம் முடிந்த குழந்தைகளுக்கு தாய்மார்கள் குழந்தையை படுக்க வச்சே இந்த ப்ரோக்ராமை செய்யலாம். விஷுவல் ஸ்டிமுலேஷன் ஆடிட்ரி ஸ்டிமுலேஷன் அண்ட் கைனஸ்தெட்டிக் ஸ்டிமுலேஷன் ஆர் டாக்டைல் ஸ்டிமுலேஷன். இப்போது இந்த 3வது ஆடிட்ரியில் நம்ம பார்த்தோம் வேர்ட்ஸ் கொடுக்கலாம், மேத்ஸ் கொடுக்கலாம், 3வது பிக்சர்ஸ் கொடுக்கலாம். அந்த பிக்சர்ஸ் என்ன, இப்போ பாருங்க, கிரேப்ஸ், பொமக்ரெனேட், ஆப்பிள், பனானா, பைனாப்பிள், ஆரஞ்ச், வெஜிடபிள்ஸ் பார்க்கலாம், பீட்ரூட், ரேடிஷ், பிரிஞ்சால், கேரட், பீன்ஸ், டொமேட்டோ, ஆனியன். இன்னும் ஃபாஸ்ட்டாக காமிக்கணும், நீங்களுக்கு புரியணுக்காக நான் ஸ்லோவாக காமி, இன்னும் ஃபாஸ்ட்டாக, இதான் ஃபோட்டோகிராஃபிக் மாதிரி, ஹவ் டு டூ இட் ஃபாஸ்ட், அது ப்ராக்டிஸில் வரும் உங்களுக்கு. என்ன சார் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக காமிச்சா குழந்தை பார்த்து புரிஞ்சுக்குமா, ரெக்கார்ட் பண்ணுமா? பண்ணும். நீங்கள் ஸ்லோவாக காமிக்கும் பொழுது தான் என்ன, நீங்கள் குழந்தைக்கு நல்லா காமிக்கணும் அப்படின்ட்டு இதை பாருமா, பீட்ரூட் வேறு பேர் பேரன்ஸ் சொல்கிறதுக்குள்ளே அங்கே திரும்பிடுவாது. பிகாஸ் பார்க்காதவங்களுக்காக சொல்கிறேன், ஃபோட்டோகிராஃபிக் மெமரி இஸ் அ ரைட் பிரெயின் கேப்பபிலிட்டி. ஃபோட்டோகிராஃப் எப்படி ரெக்கார்ட் ஆகுதோ அது மாதிரி டக் டக் டக்குன்னு ரெக்கார்ட் பண்ணி இது பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி உள்ளது. லெஃப்ட் பிரெயின்ன்றது வந்து லாஜிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது. ஸோ இதை காமிக்கும்போது இது இப்படி தான் காமிக்கணும். இப்போ இதுவரை விஷுவல் ஸ்டிமுலேஷன் நம்ம பார்த்தது வந்து மூன்று விதமான ஸ்டிமுலேஷனை பார்க்குறோம், வேர்ட்ஸ், மேத்ஸ் அதாவது நம்பர்ஸ், 3வது பிக்சர்ஸ். இந்த மூன்றையும் தொடர்ந்து நாம் குழந்தைக்கு காட்டிக்கொண்டிருந்தால் எப்படி காமிக்கணும், எப்படி எப்போ காமிக்கணும், அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. சும்மா எப்போ நினைக்கிறப்போ வாரத்தில் ஒரு நாள் காமிச்சா போதுமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. காலையில் குழந்தைக்கு தகுந்த நேரம் கிடைக்கும் பொழுது அதனுடைய நேரத்துக்கு நம்ம வச்சுக்கணும், கரெக்டாக டைம் டேபிள் 6 to 6:05 இல்லை. அதுக்கு முதல்ல நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். ஒரு மதர் முடிஞ்ச வரைக்கும் இதை மதர் செய்கிறது ரொம்ப உத்தமம். சில பேர் வந்து செய்ய முடியாத தவிர்க்க முடியாத காரணங்கள் இருக்கும்போது கிராண்ட் மதர் தாராளமாக செய்யலாம், தவறில்லை, இல்லை கிராண்ட் ஃபாதர் செய்யலாம், ஈவன் ஃபாதர் செய்யலாம். ஆனால் மாற்றி மாற்றி காலையில் கிராண்ட் மதர், மத்தியானம் கிராண்ட் ஃபாதரு, நைட்டு மதரு செய்யும்பொழுது குழந்தைக்கு அட்டென்ஷன் போயிடும். ரெண்டாவது உங்களுடைய ஆக்சென்ட் அண்ட் ப்ரொனன்சியேஷன் மாறும். அப்பா ஒரு வார்த்தையை ஒரு மாதிரி உச்சரிக்கலாம், அம்மா வேறு மாதிரி உச்சரிக்கலாம், அதே வார்த்தையை அப்பா வேறு மாதிரி உச்சரிக்கலாம். அப்போ அவங்களுடைய உச்சரிப்பை வந்து குழந்தை பார்க்கும்போது இட் வில் டெவலப் என்ன கன்ஃபியூஸ்ட் ஆக்சென்ட். அதில் முடிஞ்ச வரைக்கும் ஒரே ஆள் செய்கிறது இட் இஸ் பெட்டர். காலையில் எழுந்திரிச்சோன்னு ஒரு நல்ல நேரத்தை ஒதுக்கிக்கோங்க. அந்த நேரத்தில் குழந்தையின் மனநிலை
அமைதியாக இருக்கிறதா, சாப்பிட்டாச்சு, பசியோடு இல்லை, ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லை, ஹெல்த்தியாக இல்லை, தூக்கம் வரல, எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு உட்காந்து அம்மா வந்து அந்த காம் ஸ்டேட்டுக்கு போகணும். நோ ஆர்கியூமெண்ட்ஸ், நோ டென்ஷன் ஆஃப் கிச்சன் ஒர்க், அதெல்லாம் இல்லாத அதெல்லாம் டெலிகேட் பண்ணிவிட்டு தென் உட்காந்து ஒரு அமைதியான இடத்துல முடிஞ்ச வரைக்கும் ஒரே இடத்தை மெயின்டைன் பண்ணுவது நல்லது. இந்த ரொட்டீனாக இதை பண்ணும்போது குழந்தைக்கு இன்னொரு விஷயத்தை நம்ம வந்து நியூரோ கனெக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுறோம் அண்டு சந்தோஷமாக செய்யணும். அது இன்னும் முக்கியமான இல்லை, ரொம்ப முக்கியமானது என்னென்னா, ஒவ்வொரு முறை இந்த மூணு காட்சியும் காமிச்சு முடித்த உடனே அப்படியே குழந்தையை கட்டி பிடிச்சி யூ ஷுட் ஹக் அண்ட் கிஸ் த சைல்டு, மினிமம் ஹக் பண்ணணும். ஏன்னா ஓ நம்ம படிக்கும்போது நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்பொழுது இட் வில் வாண்ட் மோர் ஆஃப் அப்ரிசியேஷன். ஹியூமன் பீயிங்ஸ்னுடைய பேசிக் நீடு என்ன தெரியுமா? குழந்தைங்கள் இல்லை, ஈவன் பெரியவங்க கூட தங்களை யாராவது பாராட்ட மாட்டாங்களா? தங்களை யாராவது ஒரு வார்த்தை அன்பு செய்ய மாட்டாங்களா? அன்பாக சொல்ல மாட்டாங்களா? தனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு தட்டி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்ரிபடி இஸ் லிவிங் ஃபார் அ காம்ப்ளிமெண்ட் ஆர் அப்ரிசியேஷன். த கிரேட்டஸ்ட் டானிக் ஒரு குழந்தைக்கோ ஒரு அடல்ட்டுக்கோ நம்ம கொடுக்க வேண்டியது என்னென்னா, ஜஸ்ட் அப்ரிஷியேட் தட். ஆனால் ரியாலிட்டியில் என்ன பண்ணுறோம்னா, பேரண்டிங்கில் ஈவன் மற்றவங்கள்ட்ட பேசும்போது எவ்வளோ தூரம் அவங்கள வந்து நோகடிக்க முடியுமோ, குறைகளை கண்டுபிடிச்சி அதை எப்படி பண்ணீங்க, இதை நீங்கள் சரியாக செய்யலை, அதை நீங்கள் செய்யலை. நீங்கள் ஆஃபீஸ் இதில் பாருங்களேன், ஒருத்தரோட ஒருத்தர் உரையாடும் பொழுது நீங்கள் அதை சரியாக சொல்லலை, இது இன்னும் சொல்லியிருக்கலாம், நீங்கள் அதை சரியாக செய்யலை, இது பண்ணலை அப்படின்னு சொல்கிறது அதிகமாக, இது நல்லா பண்ணுறீங்க, இட் இஸ் நைஸ், யூ ஆர் டூயிங் வெல் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணுறது ஜாஸ்தியாக. இதே பழக்கம் தான் குழந்தைக்கும் வரும். ஸோ குழந்தைக்கு நாம் செய்யும்பொழுது, இந்த ப்ரோக்ராம் செய்யும்பொழுது முக்கியமாக ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் அப்ரிஷியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் பொழுது விஷுவல் ஸ்டிமுலேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி, ஆர் ஆடிட்டரி ஸ்டிமுலேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி, ஷால் வி லேர்ன் இங்கிலீஷ், ஷால் வி லேர்ன் வேர்ட்ஸ், ஷால் வி லேர்ன் மேத்ஸ், ஷால் வி லேர்ன் ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட்டின்னு வரணும். அப்போ என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக அது குழந்தைக்கு ஒரு ஈடுபாடு வரும். இப்போது ஆடிட்ரி ஸ்டிமுலேஷன் பற்றி தெரியா சொல்ல ஸ்பெசிஃபிக்காக தனியாக சொல்ல வேண்டாம். இப்போ பேசுறது எல்லாமே ஆடிட்ரி தான். இந்த வேர்ட்ஸ் காமிக்கும் போது, பிக்சர்ஸ் காமிக்கும் போது நம்ம வேர்ட்ஸ் சொல்கிறோம் இல்லையா? ஸோ விஷுவல் ஆடிட்ரி இணை பிரியாதவை. ஏன்னா அது ரெண்டும் வந்து இன்செப்பரபிள், உடலும் உயிரும் போல இல்லையா? அது பிரிஞ்சு போச்சுன்னா டெத்து. அது மாதிரி இது ரெண்டு சேர்ந்தே இருக்குது. மோஸ்ட்லி விஷுவல் நீங்கள் பார்க்கும்பொழுது, சொல்லிக் கொடுக்கும்பொழுது ஆடிட்ரி சொல்லிக் கொடுக்குறீங்க. அது இல்லாமல் மியூசிக்கு, வேர்ட்ஸு, இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ இன்றைக்கு வந்து விஷுவல் ஸ்டிமுலேஷனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த ப்ரோக்ராமில் வேற ஒரு டாப்பிக்கை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.